இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பார்த்திங்கன்னா தைராய்டு கேன்சர் தைராய்ட் கேன்சர்னா ஒன்றும் இல்லை நம்ம கழுத்துற முன்பகுதியில் பார்த்திங்கனா தைராய்டு கிளாண்டுன்னு ஒரு கிளாண்டு இருக்கும் இந்த கிளாண்டில் ஏற்படுற வகையான கேன்சர் தான் இந்த தைராய்டு கேன்சர்னு சொல்லுவோம் முதல்ல தைராய்ட் கிளாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று ரைட் சைடு உள்ள வந்து ரைட் லோப் ஆஃப் தைராய்டுன்னு சொல்லுவோம் லெஃப்ட் சைடு உள்ள லெஃப்ட் லோப் ஆஃப் தைராய்டு இணைக்கிற பகுதியை பார்த்திங்கன்னா இஸ்மஸ்னு சொல்லுவோம் இந்த தைராய்ட் கிளாண்டுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ஃபாலிக்கல்ஸ் இருக்கும் ஃபாலிக்கில்னா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலாக செல்ஸ் இருக்கும் இந்த செல்லு வந்து ஒரு வகையான புரோட்டீனை உற்பத்தி பண்ணும் தான் தைரோகுளோபிலின்னு சொல்லுவோம் இந்த தைரோகுளோபிலை வந்து சேமித்து வைக்கிற பகுதி பார்த்திங்கன்னா கோலாய்டுன்னு சொல்லுவோம் இந்த தைரோகுளோபின் தான் நம்ம சாப்பிட்ற ஐடினை உட்கிறத்து நமக்கு டி த்ரீ டி ஃபோர் போன்ற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது தவிர கூட வந்து பேராபாலிகலா செல்ஸ் சொல்லி ஒரு செல் இருக்கும் இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா சி செல் சொல்லுவோம் இதை வந்து கால்சிட்டோனின்ங்கிற ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது இந்த தைராய்டு கிளாண்டை சுற்றி ஒரு கவரிங் லேயர் இருக்கும் இதைத்தான் நம்ம கேப்சூல்னு சொல்லுவோம் இந்த ஃபாலிக்லா செல்லையோ அல்லது சி செல்லையோ ஏதாவது கேன்சர் உருவாச்சுன்னா இதைத்தான் நம்ம தைராய்டு கேன்சருன்னு சொல்லுவோம் இந்த தைராய்டு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் காமனாக இதை அஃபெக்ட் ஆகும் சின்ன வயசுலேயே அதிகமான அளவு ரேடியேஷன் எக்ஸ்போஸர் தலைக்கோ கழுத்துக்கோ நெஞ்சு பகுதியில் வந்து சிடி எக்ஸ்ரே ரேடியேஷன் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகியிருந்தால் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு தைராடைட்டிஸுங்கிற ப்ராப்ளம் இருந்தால் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது சில பேருக்கு வந்து பிறவியில் ஜீன் மியூட்டேஷன் இருக்கலாம் அதாவது ரெட் ஜீன் மியூட்டேஷன் சொல்லுவாங்க மென் ஜீன் மியூட்டேஷன் சொல்லி குறிப்பிட்டா ஜீன் வந்து ஒரு ரொம்ப இருக்கும் அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கேன்சர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது கேன்சர் வந்துச்சு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் உங்களுக்கு கழுத்துற முன்பகுதியில் வலி ஏற்படலாம் பீக்கம் அல்லது கட்டி போன்ற அமைப்பு ஏற்படலாம் பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படலாம் அதாவது கோர்சனஸாக பாயசி சொல்லுவாங்க சில பேருக்கு எச்சி முழுங்க சிரமமாக இருக்கலாம் இந்த கழுத்தை சுற்றி கலலைகள் ஏற்படலாம் அதான் லிம்பனோடு எல்லாஜ்மென்னு சொல்லுவோம் இந்த தைராய்டு கேன்சரை மொத்தம் நாலு டைப்பாக பிரிக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா பேப்பலரி கார்சினமா ரெண்டு பாலிகளா கார்சினமா மூணாவது வெட்லரி கார்சினமா நாலு அனாப்ளாஸ்டிக் கார்சினமா ஃபஸ்ட்டு வந்து பேப்லரி கார்சினமா பேப்லரி காரிசிரமா தான் எண்பது சதவீத மக்களுக்கு ஏற்படுறக்கான வாய்ப்புகள் இருக்குது இது பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பது வயசுள்ள பெண்களுக்கு தான் இது காமன் அஃபெக்ட் ஆகும் ஏற்கனவே பாலிகிலா செல்ன்னு சொல்லி ஒரு செல் சொல்லியிருந்தேன் இதில் இருந்து தான் இந்த கேன்சர் வந்து உற்பத்தி ஆகும் வெளிப்புறத்தில் இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வெர்ரோகுலர் ஷேப்பில் இருந்து கட்டி இருக்கலாம் அது உங்களுக்கு மைக்ரோஸ்கோபிக் அப்பியரன்ஸில் பார்க்கும்போது அர்பன் அண்ணி ஐ அப்பியரன்ஸ் ஒரு ஐ அப்பியரன்ஸ் தோன்றலாம் இது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் அதோடய கண்கள் மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி சொசோமா பாடிஸ் சொல்லி ஒரு பாடிஸ் இருக்கலாம் நியூக்ளியர் க்ரூன்னு சொல்லி நியூக்ளியஸ் வந்து ஒரு லீனியர் ஷேப்பில் இருக்கலாம் இது மூணு அப்பியரன்ஸ் வந்து இந்த பேப்பிளே கார்சனமாக இருக்கலாம் யாராக வரக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுல ஏற்கனவே ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகிருந்தால் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு வந்து ரெட் ஜீன் மியூட்டேஷன் இருந்திருந்தால் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எப்படி பரவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் டியூமர்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சி அடையும் மேலே லிம்பாட்டிக்ஸ் ஸ்ப்ரெட் மூலம் கழுத்தில் கலலைகள் தான் மேக்ஸிமம் இது பரவும் ரொம்ப ரேராக மட்டும்தான் உடம்போட மற்ற பகுதிகளுக்கும் பரவக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் தைராடக்டமின்னு ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க அதாவது தைராய்ட் கிளாண்டை சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோனை வந்து சப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு இடத்துல இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம் அந்த கேன்சர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் அயோடின் தெரப்பின்னு சொல்லி ஒரு தெரப்பி கொடுப்பாங்க அதாவது ரேடியேஷன் உள்ள அயோடினை வந்து உங்களுக்கு மாத்திரையாகவோ இல்லை சொல்யூஷனாகவோ கொடுத்துருவாங்க கொடுத்த பிறகு இந்த அயோடின் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கன்னா தைராட் டிஷ் இருக்கோ அதாவது கை காலில் எலும்புல பரவி இருக்கலாம் அந்த செல்லில் போய் என்ட்ராகி கடைசியில் இது வந்து ஒரு பீட்டா பார்ட்டிகல்ஸாக ரிலீஸ் பண்ணும் இந்த பீட்டா பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்ட்டிக்கல் செல்லில் அழிக்காரங்க மூணு டு ஆறு மாதத்தில் அழிச்சிரும் அதுக்கப்புறம் தழு மாதிரி ஃபார்ம் ஆயிரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாலிகுலார் காட்சினமாக சொல்லுவாங்க இது வந்து பத்து சதவீத மக்களுக்கு ஏற்படுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஐம்பது டு அறுபது வயசில் பெண்களுக்கு தான் இது காமனாக அஃபெக்ட் ஆகும் இந்த டீமர் பார்க்கும்போது வெளியே பார்க்கும்போது ஒரு ஹார் நோடியலாக உங்களுக்கு தென்படும் இதோட மைக்ரோஸ்கோபிக் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சுலார் இன்வேஷன் நடந்துருக்கும் அதாவது நம்ம தைராய்ட் சுற்றி ஒரு கேப்சூல் போன்ற உரை இருக்குன்னு சொன்னேன் இந்த உரையை வந்து இன்வேஷன் பண்ணோம் அதே மாதிரி சொசோமா பாடிஸ் வந்து இதில் ஆப்சண்டாக இருக்கும் இது யாராக வரும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ரேஸ் ஜீன் மியூட்டேஷன் உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை உருவாகும் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் பார்த்தீங்கன்னா அது இது வந்து வாஸ்குலா ஸ்ப்ரெட் மூலம் ஸ்ப்ரெட் ஆகாதா ரத்தம் வழியாக மற்ற உறுப்புகளுக்கும் பரவண வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது முக்கியமாக வந்து எலும்புகளுக்கும் மற்ற லங்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலா செல்லுலேருந்து தான் இது கேன்சர் உற்பத்தி ஆகும் அதனால் உங்களுக்கு வந்து தைரோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபாலிக்ளா செல்லே ஒரு சில டைப் கார்சனமாக சொல்லுவோம் அதாவது கருத்து செல் கார்சனமாக சொல்லுவோம் இது ரொம்ப ரேரான டைப் தான் இது வந்து ஃபாலிக்ளா செல்லே மோசமான டைப் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க இந்த ஃபாலிக்ளா கேர்சனமாக எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணால் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து டோட்டல் தைராய்டு அக்டமே பண்ணிருவாங்க தைராய்டு கிளாண்ட சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோன் லெவலை வந்து உயர்த்துறதுக்கு உங்களுக்கு சப்ளிமெண்ட்டாக டேப்லெட் கொடுப்பாங்க சில பேருக்கு வந்து இது வந்து உடம்புல பல்வேறு இடத்துல பரவி இருந்தால் அவங்களுக்கு ரேடியோ ஆக்டிவ் அயோடின் தெராப்பி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா மெடுலரி கார்சினோமான்னு சொல்லுவாங்க இது அஞ்சு சதவீத மக்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நாற்பது டு அறுபது வயசு உள்ள பெண்களுக்கு தான் இது காமன் அஃபெக்ட் ஆகும் இது வரக்கான வாய்ப்புகள் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கிஸ்டியில் யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா உருவான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மென் ஜீன் மியூட்டேஷன் அல்லது ரெட் ஜீன் மியூட்டேஷன் உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மென்னா ஒன்றும் இல்லை மல்டிபிள் என்டோக்குரைன் நியோப்ளாசின்னு சொல்லுவாங்க இது ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க மென் ஒன் அண்ட் மென் டூ மென் டூவில் பார்த்திங்கன்னா இந்த மெட்டிலர் டைப் ஆஃப் கார்ஷுனோமா மேலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பியோக்ரோமா சைட்டமான்னு சொல்ல அட்ரினா கிளாண்டில் ஏற்பட ஒரு டியூமர் கூடவே பேராதெராய்ட் கிளான்ல சில டியூமர் கட்டி உருவாகலாம் மல்டிபிள் இடத்துல இந்த கட்டி உருவாதனால தான் இது மல்டிபிள் என்டோக்ரைன் நியோபிளாசின்னு சொல்லுவோம் இதோட ப்ரோக்கனோசிஸ் ரொம்ப பூராக இருக்கும் இந்த நோய் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து கால்சிட்டோனின் லெவல் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே சொல்லுனா சீசன்லேருந்தான் உற்பத்தியாக சொல்லியிருந்தேன் சீசனில் பார்த்தீங்கன்னா கால்சிட்டோன் உற்பத்தியாகிறதுனால கால்சிட்டோனின் லெவல் வந்து உடம்புல அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ரேடியாக்டி ஐடீன் தெரப்பி வந்து ஒர்க் ஆகாது எக்ஸ்டர்னல் பீம் ரேடியேஷன் தெரப்பி அண்ட் ஹீமோ தெரப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அனாப்ளாஸ்டிக் கால்சினமான்னு சொல்லுவோம் இது வந்து மூணு மக்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அறுபது டு எண்பது வயதான பெண்களுக்கு தான் இது காமன் அஃபெக்ட் ஆகும் இது வந்து இருக்கலே கொஞ்சம் மோசமான கேன்சர்னு சொல்லுவான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமாகவே லோக்கல் இன்வெஷன் நடக்கலாம் பக்கத்து உள்ள யூஸ் ஆஃப் பெகஸ் டக்கியா போன்றவற்றை அழுத்தும் போது உங்களுக்கு மூச்சுட சிரமம் எச்சி முழுங்க சிரமம் ஏற்படலாம் உடம்புல பல்வேறு பகுதிகளுக்கு இந்த கேன்சர் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகுதுனால இருக்கலே மோசமான கேன்சர்னு சொல்லுவோம் அதாவது வந்த பிறகு ரெண்டு வருஷத்து மேலே அவங்க உயிரோடு இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் பீம் ரேடியோ தெரப்பி ஹீமோ தெரப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல இந்த கேன்சர் வந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணணும் முதல்ல டாக்டர் போய் பார்க்கணும் அவங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க அதில் உங்களுக்கு நோடு அதில் கட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க ஆன்ரையே முதல்ல அல்ட்ராசவுண்ட் கைடெடெல்லாம் உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கட்டி இருந்துச்சுன்னா அது பினைன் டியூமரா மேலகின் டியூமரான்னு சொல்லிடுவாங்க அதாவது சாதாரண கட்டியா இல்லை கேன்சர் கட்டியான்னு சொல்லிடுவாங்க அப்படி கேன்சருங்கட்டியாக டவுட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து எஃப்என்ஏசின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க அதாவது ஃபைன் நீடியில் அஸ்பிரேஷன் சைட்டாலஜி ஒரு ஊசி மாதிரி போட்டு அந்த மட்டும் டெஸ்ட் எடுத்து வெளியே எடுத்து அனுப்புவாங்க அதில் உங்களுக்கு கேன்சருங்கிற கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இது வேறு இடத்துல எங்கேயாச்சும் பரவி இருக்கான்னு பார்க்குறதுக்காக சிடி ஸ்கேனாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ எடுத்து பார்க்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒன்ஸ் உங்களுக்கு தைராய்டு சர்ஜரி பண்ணிட்டாலும் இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீசெக்அப் பண்ணுறது நல்லது அப்படி ரீசெக்அப் போகும்போது உங்களுக்கு தைரோக்ளோபிலின்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்எச் லெவலில் எடுத்து பார்ப்பாங்க இதில் தைரோக்ளோபின் லெவல் அளவுக்கு மீறி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வேறு எங்கேயாச்சும் இந்த செல் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவைப்பட்டால் அவங்க ஹோல் பாடி ஸ்கேன் அல்லது பெட் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க அதனால் எப்போவுமே தைரவில் ஒரு சின்ன கட்டி தானே இது சாதா கட்டியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க எவ்வளோ சீக்கிரம் பார்க்கணும் டாக்டர் போய் பாருங்கள் தைராய்டு உருவாக எல்லா கட்டியும் கேன்சர் கிடையாது எண்பது சதவீதம் அது வந்து வினைன் டியூமராக தான் சாதா கட்டியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை கேன்சர் கட்டியாக டயக்னோஸ் பண்ணால் உடனே அவங்க சர்ஜரி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அதனால் தைராய்டு எந்த வகையான கட்டி சின்னதாக உருவானாலும் டாக்டர் போய் பாருங்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க நன்றி வணக்கம்